டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் மேற்கோள்கள், திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி மற்ற புலவர்கள் வந்து என்ன கருத்துக்கள் கூறியிருக்காங்க, அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். திருக்குறளில் இந்த மாதிரி மேற்கோள்கள் தான் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. யார் எப்படி சொல்லியிருக்காங்க திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அந்த க்வெஸ்சனை முதல்ல புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அதை, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள், இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவை, ஔவை தான் சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலையும் புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அணுவை ஔவை ரைமிங்காக இருக்கும், வையின் முடியும் ரெண்டுமே, ஆ அவ் அது ஆல ஆரம்பித்து அவ்வளவு முடியுது. ஸோ ஆ அவ் அதேமாரி அணுவை ஔவை ரைமிங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா, ஒரு உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு அறிவுமதி சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ அந்த உரை எழுதணும்னா அவங்களுக்கு அறிவு இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். உரை எழுதினவங்களுக்கு அறிவு இருந்தால் தான் உரை எழுத முடியும். அடுத்ததா, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் நமக்கு அடிக்கடி குழப்பம், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதி தாசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, பாரதி தாசனில் சன் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்குவாங்க. சன் அப்படின்னா பெற்ற பிள்ளையை தான் என்ன சொல்லுவோம், சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெற்றதால் அப்படிங்கிற வார்த்தை வர்றது, பெற்றதால் பெற்றதே அப்படின்னா அது சன், பாரதிதாசன். அப்போ மற்றொரு விஷயம் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதியார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாரதியார் வந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடை பற்றி பேசுவார், இவர் உலகத்தை வையகம் உலகத்தை பற்றியே பேசுவார். அப்போ முதல்ல பேசுகிறது பாரதியார், அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுவார். இவர் அதுக்கடுத்து வர்றாரு, அதுக்கடுத்து வரும்போது அவர் கொஞ்சம் விரிந்து உலகத்தையே சேர்த்து பேசுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடியவர் பாரதியார், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். அடுத்ததான், வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைவித்தவச்சொல், பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லே முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு ஒரு பாடல். இது பொதுவாக பொல்லாததில்லை அப்படின்னு ஆரம்பித்து கேட்கலாம், பொல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் எனக்கு என பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கடைசியாக பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லைன்னு கேட்பாங்க, இல்லைன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இப்படி யார் அப்படின்னு இது கட் பண்ணி கேட்பாங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லை இந்த எல்லாத்துலேயுமே இல்லை இல்லை அப்படிங்கிறது நாலு லைன்லையுமே வருது. அப்போ இணை இல்லை, இல்லைன்னு யாருக்கு சொல்ல மாட்டோம், நம்மளுடைய சன் நம்மளுடைய பையனுக்கு எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நம்ம வாங்கி கொடுப்போம். அப்போ இணை இல்லை அப்படின்னா சன், நம்முடைய சனனுக்கு இணை எதுவுமே இல்லை, அப்போ பாரதி தாசன், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்ததா, என்றும் புலரா தியானர் நாட்செல்கினும் நின்றளந்து தேன்பிடிச்சும் நீர்மையதாய் குன்றாத செந்தமிழின் கற்பகத்தின் தெய்வ திருமலர்ப்போம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். இது இவ யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இறையனார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மண் புலவன் இதெல்லாம் உருவாக்குனது இறைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வள்ளுவன் வாய்ச்சொல், வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா இறைவனுடைய வார்த்தை மாதிரி. இப்போ திருவள்ளுவர் சொன்ன சொற்கள் எல்லாமே ஒரு கடவுள் சொன்ன சொற்கள் மாதிரி இருக்கும், கடவுளுடைய சொற்கள் மாதிரியே இருக்கும். அதனால் இறையனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவன் வாய்ச்சொல்னா இறையனார், மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல்னா இறையனார். திணையளவு போதா திருப்புள் நீண்ட சிறுபுல் நீர் நீண்ட திணையளவு பனையளவு காட்டும் படித்தால் திருவள்ளுவ மாலை கபிலர். இந்த சிறுபுல் நீண்ட அப்படின்னா ஒரு புல்லில் இருக்கக்கூடிய சிறிய நீர், இது வந்து பெரிய அளவு பனைமரத்தை கூட காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஒரு சிறு புல் மேலே நீர் இருக்கிறத நம்ம எப்போ ரசிப்போம் அப்படின்னா மாலையில் காஃபி குடிச்சிக்கிட்டே ரசிப்போம், அதை தான் திருவள்ளுவ மாலை காஃபினா கபிலர் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு மாலையில் காஃபி குடிக்கும்போது தான் அந்த இலை அந்த சிறு புல்லில் இருக்கக்கூடிய நீரை கூட நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்போம் பனித்துளி அப்படின்னு, அந்த மாதிரி யோசிக்கலாம். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்வதெல்லாம் அளந்தார் ஓர்த்து பரணர். பரன் பரன்னா சொல்லலாம், அந்த காலத்தில் வீடு வீட்டோட மேல் பகுதியை பரன் அப்படின்னு ஒரு பகுதி போட்டிருப்பாங்க வேஸ்ட் பொருள்லாம் அந்த மாதிரி போடுறதுக்கு. ஸோ அப்போ அந்த பரனை அளக்குறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க, வீட்டை அளப்பாங்க, அப்போ வீட்டை அளக்கும் போது பரனையும் அளப்பாங்க. அளந்தார் அப்படின்னாலே அது பரணர், அளந்தார் பல பரணர் இரு இருன்னு முடியும், ரைமியன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா,
உள்ளுதோறு உள்ளுதோருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மாங்குடி மருதனார். உள்ளுதோறு உள்ளுதோறு உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது மா அப்படிங்கிற மாண்புன்னு முடியும், மாண்பு மாங்குடி மருதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மருதனார்னா மதுரக்காரங்க, அப்போ மதுரக்காரர் மாண்பு மதுரக்காரர் வந்து உள்ளம் உருக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போ உள்ளம் உருக்குமே மதுரக்காரங்க மாண்போட பேசுனா அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். பொய்ப்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வையத்து வாழ்வார் மனத்து. இது தேனி போல சுறுசுறுப்பாக இருந்து, தேனிக்குடி கீரனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, தேனி போல சுறுசுறுப்பாக இருந்து கீரை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த வையத்து வாழ்வார் மனத்து, நம்ம வையத்தில் ரொம்ப நாள் வாழலாம், தேனி போல சுறுசுறுப்பாக இருந்தால் கீரை சாப்பிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். அதே மாதிரி நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து. கவிமணி எழுதினது தான் இந்த மூன்றுமே. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது மணி அடிக்கும், மணி அடிக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்கூலில் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்க, அப்போ ஓதி தொழுக தொழுக போவோம், அதாவது அந்த ப்ரேயர் மீட்டிங்கை தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திருக்குறளை எந்த இடத்துல தொழுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் மணி அடித்தோடனே தொழுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. எப்போ சிந்தனை செய்வாய் தினம், எப்போ சிந்தனை செய்வோம் திருக்குறளை, ஸ்கூலில் மணி அடித்து ப்ரேயர் மீட்டிங்கு போகும்போது சிந்தனை செய்வோம். அப்போ மணி சிந்தனை செய்யணும் அப்படின்னாலே மணி ஞாபகம் வந்துக்கணும். ஓதி தொழுக அப்படிங்கிற வார்த்தை, நீதி குறளை திருக்குறளை ஓதி தொழுக அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வந்துடணும். அதே மாதிரி எப்போ புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று, மணி அடித்தோடனே புத்தகத்தெல்லாம் புரட்டி அது என்ன செஞ்சுருவோம், புத்தகத்தை மூடி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ புத்தகம் நூறு புரட்டி களைப்பாயிடுவோம், மணி அடித்தோடனே வீட்டுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி மணி அடித்தோடனே தான் காலையில் என்ன செய்வோம், சிந்தனை செய்வோம் தினமும் திருக்குறளை, திருக்குறளை தினமும் ஓதி தொழுவோம். அந்த மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோ போல் பூமி தனியில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னார். யார் சொன்னார்னா பாரதியார் சொன்னார். யாமறிந்த யாமறிந்த புல அதே மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னது தான் பாரதியார் தான். அந்த யாமறிந்த அப்படின்னாலே அது பாரதியார் தான் சொல்வார். யார் சொல்வா யாமறிந்த அப்படிங்கிறத, யாமறிந்ததை யாருன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது, அவங்க தான் சொல்லணும். அப்போ யாமறிந்தனா பாரதியார். அடுத்து தெள்ளு தமிழ்நடை சின்ன ஜிரிய இரண்டடிகள் அள்ளுதொறும் சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் வண்ணம். இது எப்படின்னா தமிழ் நடை, நம்ம யாரோடைய நடையை ரசித்து பார்த்துருப்போம் அப்படின்னா சன் நம்மளுடைய குழந்தைகளோட நடையை தான் ரசித்து பார்த்துருப்போம். அப்போ பாரதிதாசன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்கோ, ஒரு மதத்தாக இருக்கோ, ஒரு நிறத்தாக இருக்கோ, ஒரு மொழியாக இருக்கோ, ஒரு நாட்டாக இருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகப்பொது என்றவர் யார் அப்படின்னா திருவிக்க. பொது உடைமையை பற்றி அதிகமாக பேசினவர் திருவிக்க தான். அப்போ திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னதும் திருவிக்க தான். அடுத்து உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கம்பரோட காவியமும் திருவள்ளுவரோட திருக்குறளும் இருந்தால் மீண்டும் புதுவித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து கால்டுவெல். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உலக நாகரிகம், உலக நாகரிகம் அப்படின்னாலே இந்த நம்ம திருக்குறளை உலகளவில் அந்த நாகரிகம்லாம் பற்றி பேசினவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க மீண்டும் அந்த புதுப்பித்து புதிய நிலைக்கு அடையணும் அப்படின்னா வெல் சரியாக வருங்க, சரியானதை வெல் அப்படின்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ உடம்பு சரியாகிறத வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த திருக்குறளையும் கம்பரமாயணம் இருந்தால் நம்ம மறுபடியும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் எனும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது, தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாகவே தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் தான் கி ஆ பே விஸ்வநாதம். அப்படின்னா ஒரு திருக்குறள் இல்லைன்னா தமிழ்லே தெரிஞ்சிரு, அப்படி ஒரு மொழியே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி இப்போ யார் சொன்னார் அப்படின்னா நாதம் விஸ்வநாதம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாதஸ்வரம் இல்லைனாலே கல்யாண வீடு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த காலத்தில், இப்போ இல்லை அப்போ வந்து நாதஸ்வரம் இருந்தால் கல்யாண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த திருக்குறள் இருக்கிறதுனால ஒரு நாடு தமிழ்ங்கிற மொழி இருக்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து தமிழ் அழகான சித்திர வேடப்பாடு இந்த வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் தமிழோ என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது. தமிழை வந்து சித்திர வேலைப்பாடம் இருந்த வெள்ளித்தட்டுன்னு சொல்லுவார், வெள்ளி முதல்ல அதை வெள்ளித்தட்டுன்னு சொல்லுவார்.
திருக்குறள் அதுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்க ஒரு தங்க ஆப்பிள். ஸோ இதை மாற்றி தங்க தட்டு வெள்ளி ஆப்பிள் ஞாபகம்கூடாது, வெள்ளித்தட்டு தங்க ஆப்பிள். தமிழ் வந்து ஈர்த்தது, குறளோ வந்து இழுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்னா டாக்டர் க்ரௌல். ஸோ இவர் தான் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாக்டர் க்ரௌல் தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ அவர் தான் டாக்டர் க்ரௌல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சொல்லுவாங்க அண்ட் ஆப்பிள் கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு ஆப்பிள் இருந்தால் நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போக வேணாம் அப்படின்னு. அப்போ ஆப்பிள் பற்றி யார் சொல்லுவா அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், டாக்டர் க்ரௌல். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் திருக்குறள் பற்றிய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மேற்கோள்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் ஷார்ட்கட்ஸ் அதே மாதிரி மற்ற வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.